ஜாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையே அதிவேக புகையிரத சேவை. சர்வதேச நாணய நிதியத்துடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர். டெங்கு நோயின் தாக்கம் எதிர்வரும் நாட்களில் அதிகரிப்போம். தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட இலங்கை மின்சார சபை தீர்மானம். எரிபொருள் விலை அதிகரிப்பு மறுக்கும் எரிபொருள் நிறுவனங்கள். நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்பு. பதவி விலகும் பசில் தம்பிக்க பெறராடிய மனம். இலங்கையின் கல்வி முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை. சட்டவிரோதமான முறையில் வெளியேறவு என்ற 91 பேர் கைது. தம்மை கைது செய்வதை தடுக்க ஜோன்ஸ்டன் கோரிக்கை. யாழ்ப்பாணம் கொழும்பு இடையே அதிவேக புகையிரத சேவை ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த புகையிரத சேவையை இரவு நேரத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் கொழும்புக்கு இடையே நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த அவர், இந்த புகையிரத சேவைக்கு 13 லட்சம் ரூபாய் செலவாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சேவை மூலம் பயணிகளிடமிருந்து ஒரு சேவையில் 10 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைக்கும் எனவும், 3 லட்சம் எமக்கு நட்டம் ஏற்படும் எனவும், இதன் மூலம் லாபத்தை விட செலவே அதிகமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் நிலைமை சீருக்கு வந்தால் இந்த சேவை எமக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜியார்ஜியா ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். குறித்த உரையாடலின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் மட்டத்திலான குழு விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்து ஊழியர் மட்ட உடன்படிக்கையை இறுதி செய்யுமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்டத்திற்கும் இடையிலான உடன்படிக்கையின் முடிவின் அடிப்படையில் நிதியுறவு பேச்சுக்கள் அமையும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் இந்த கடினமான காலங்களில் இலங்கைக்கு உதவ விருப்பம் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயின் தாக்கம் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் தற்போது சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. இதன் காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. தற்போதைய நிலையில் கீழ்மட்ட தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாடு பாரிய அபாய நிலைக்கு செல்லும் அபாயம் உள்ளது. குறித்த அபாய நிலை காரணமாக மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாடு பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என சுகாதாரத்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை மருந்துகள் தட்டுப்பாடு காரணமாக வீடுகளில் செல்லப்பிராணிகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறை தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசல குணவர்த்தன பொதுமக்களிடம் கோரிக்கையை விடுத்துள்ளதுடன் வளமை போன்று இலங்கைக்கான மருந்து விநியோகம் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அனைத்து கடமைகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சார சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதாக அதன் தலைவர் அனில் ரஞ்சித் இத்துவார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார சட்டத்தை மாற்ற அரசு தயாராகி வருகிறது. 2009 இந்த மின்சட்டத்தை அரசு உருவாக்கியது. 2013 அது திருத்தம் செய்யப்பட்டது. 2 நிலைகளிலும் சட்டப்படி மின்சாரம் வாங்கும்போது குறைந்தபட்ச விலைக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். ஆனால் எதிர்வரும் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படவுள்ள சட்ட மூலத்தில் திருத்தம் செய்து குறைந்தபட்ச கொள்முதலை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிராகவே நாம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம். இது நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என தெளிவாக கூறுகின்றோம். எனவே இதனை உடனடியாக நிறுத்துமாறு கோருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய ஒரு கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. கப்பலில் உள்ள எரிவாயுவை இறக்கும் பணியை தாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இறக்கப்பட்ட எரிவாயு கொழும்பு மற்றும் கம்பகாவில் விநியோகிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இன்று எரிவாயு விநியோகம் செய்யப்படாது என்பதால் பொதுமக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் எனவும் லிட்ரோ நிறுவனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என லங்கா IOC மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து எந்த முடிவையும் எடுக்கவில்லை என இரு நிறுவனங்களின் வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன. நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின் அந்நியச் செலாவணி கையிருப்பு 1,112 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. ஆனால் மார்ச் மாத இறுதிக்குள் இது 1,920 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையின் அந்நியச் செலாவணி கையிருப்பு கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாத இறுதியில் 108 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நிதி அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்சவின் ராஜினாமாவினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நாட்டின் பிரபல வர்த்தகரான தமிக்க பெரராவை நியமிக்க தயாராகி வருவதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. நாடு எதிர்நோக்கும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை முறியடிப்பதில் பாராளுமன்றத்திற்கு வந்து பங்களிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவ்வாறான எந்தவொரு சவாலையும் ஏற்றுக்கொள்ள தயார் என அண்மையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தமிக்க பெரரா தெரிவித்திருந்தார். இதேவேளை பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக சில இணையதளங்கள் வெளியிட்டுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் கல்வி முறைமையைப் போலவே இலங்கையின் கல்வி முறையிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இன்றைய அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச ஓட்டத்திற்கு ஏற்ப இலங்கையின் கல்வி முறை இல்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டு கல்வி முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். சிங்கப்பூர் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் கல்வி முறையைப் போலவே இலங்கையின் கல்வி முறையிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இலங்கையின் 396 தேசிய பாடசாலைகளும் 9,590 மாகாண பாடசாலைகளும் உள்ளன. தேசிய பாடசாலைகளை பொறுத்தவரையில் தமிழ் மொழி ஆசிரியர்கள் மத்தியில் 117 வெற்றிடங்கள் உள்ளன. சிங்கள மற்றும் ஆங்கில ஆசிரியர்கள் மத்தியில் மேலதிக ஆசிரியர்கள் உள்ளனர். மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில் தென் மாகாணத்தில் 421 ஆசிரியர்கள் மேலதிகமாக உள்ளனர். சப்ரஹமுக மாகாணத்தில் 224 மேலதிக ஆசிரியர்கள் உள்ளனர். மத்திய மாகாணத்தில் 114 மேலதிக ஆசிரியர்கள் உள்ளனர். வடமேறு மாகாணத்தில் 2,383 வெற்றிடங்கள் உள்ளன. வடக்கு மாகாணத்தில் 1,560 வெற்றிடங்கள் உள்ளன. மேல்மாகாணத்தில் 1,188 வெற்றிடங்கள் உள்ளன. ஊவா மாகாணத்தில் 900 வெற்றிடங்கள் உள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 2,618 வெற்றிடங்கள் உள்ளதாக கல்வி அமைச்சர் சபையில் தெரிவித்துள்ளார். மாரவிலம் மற்றும் சிலாவம் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கடல் மார்க்கமாக சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்று 91 பேரை சந்தேகத்தின் பேரில் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மாரவில விடுதியில் தங்கியிருந்த 13 ஆண்கள், 9 வயது சிறுவன் மற்றும் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட நபர் என 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான பல நாள் மீன்பிடி இழுவை படகு அவதானித்த கடற்படையினர் அதிலிருந்த 58 ஆண்கள், 5 பெண்கள், 6 குழந்தைகள் மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம், திருகோணமலை, முல்லைத்தீவு, மாரவில, நீர்கொழும்பு, சிலாபம், புத்தல, கல்பட்டி மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி கொள்ளுப்பட்டி மற்றும் காலி முகத்திடலில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் சந்தேக நபராக சட்டம அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாம் பெயரிடப்பட்டதாக மனுதாரர் ஜான்ஸ்டர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான உண்மைகளை தான் தெரிவித்துள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம அதிபரின் ஆலோசனையின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தம்மை சந்தேக நபராக பெயரிட்டு கைது செய்ய தயாராகி வருவதாகவும் இது சட்டத்திற்கு முரணானது என்றும் தெரிவித்த அவர் தம்மை கைது செய்ய தடை விதிக்குமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலைமையில் புகையிருந்த திணைக்களத்தின் வருடாந்த இழப்பு 15 பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது.
எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை மற்றும் புகையிரத கட்டணங்கள் அதிகரிக்கப்படாமையே இதற்கு காரணம் என புகையிரத திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் புகையிரத கட்டணங்கள் பேருந்து கட்டணத்தில் நான்கில் ஒரு பங்கிற்கு குறைவாகவே உள்ளதாகவும் எரிபொருள் விலையை விட பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் புகையிரதத்தில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. புகையிரத கட்டணங்கள் குறைவினால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பானது திணைக்களத்திற்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்ய போதுமானதாக இருக்காது என ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.